அங்க பிறந்தது எங்கேன்னு கேட்டு வச்சுக்கல. நான் பெரியம்மா, அதான் மீனா, நான் கனகு, மூணு பேரும் மதுரையில் தான் இருந்தோம். உங்க அப்பா அப்பா மதுரையிலாம் பிறந்தான்னு நினைக்கிறேன். உங்க அப்பாவோட இன்னொரு பொண்ணு பிறந்தது, ரெட்டை பிள்ளை உங்க அப்பா. அதில் அந்த பொண்ணை வந்து ரெண்டு பேரையும் வளர்க்க முடியாமல் பொண்ணை வந்து யார்கிட்டயோ பால்கார மாட்டை கொடுத்தாங்க. அது சரியாதுங்காம அந்த பொண்ணு போயிடுச்சு. அப்போ உங்கள் அப்பா வந்து ரொம்ப இத்தினூண்டா ரொம்ப இத்தினூண்டா பஞ்சுக்குள்ளே வச்சு ரொம்ப பாதுகாத்தார். ஐயா அந்த டயத்தில் இதில் மதுரையில் வந்து துணி கடையோ என்னமோ வச்சுருந்தாங்க, துணி கடை தொக்கலிங்க மண்கோ என்னமோன்னு, துணி கடையோ பேப்பர் கடையோ தெரியலை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பாடு பழைய வீட்டில் இருந்தோம் எல்லாரும். எந்த வருஷம் பிறந்தீங்க? நான் 1944 8/12. அப்போ எந்த தெருவில் இருந்தீங்க? தேவக்கோட்டையில் கட்டமுருகப்பா செட்டியார் தெரு. ரெண்டு வளவு இருக்கும். ஆமாம், ரெண்டு வளவு இருக்கும். நாங்கள் நாலு பேரும் அங்கே இருந்தோம். அப்போ யார் யார் அப்போ இருந்தீங்க? நீங்கள் பெரிய மீனா, நான், கனகு, உங்கள் அப்பா, நாலு பேர் இருந்தோம். அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது சொல்லுங்க. அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியா? அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி அதான் நாங்கள் மதுரையில் இருந்தோம். அப்பா பிறந்து சின்ன பிள்ளையா இருக்கையில் மதுரையில் இருந்து அப்புறம் இங்கே வந்தாச்சு. ஓகே. அப்புறம் ஐயா மதுரையில் எங்கே இருந்தீங்க? மதுரையில் ஏதோ பேப்பர் கடை சொக்கலிங்க மண்கோ என்னவோன்னு அந்த பேப்பரில் இருந்தது. அது துணி கடையா என்னென்னு அதை பார்த்துக்கல. அப்போ என்ன வயசு உங்களுக்கு அங்கே? அங்கே இருக்கப்போ என்ன வயசு? ரொம்ப அவ்வளவு ஞாபகம் இல்லை சரியாக. நாலு மூணு நாலு வயசாக இருக்குமா? எந்த வயசில் இங்கே தேவக்கோட்டை வந்தீங்க? தேவக்கோட்டைக்கு வந்தது தெரியலை. நாங்கள் ஓரளவு ஜான்ஸ்குள்ள படித்தோம். நான், உங்கள் அப்பா, நான், கனகு ஜான்ஸ்குள்ள படித்தோம். ஜான்ஸ்குள்ள படிக்கிறது ஆயா என்ன பண்ணுவாங்க, ஒரு மரம் இருக்குல்ல பெரியம்மா அங்கே படித்தா இதில் சென்மேரிஸில். அப்போ என்ன பண்ணுறது, இந்த ஒரு மரவையில் அப்போ தான் வந்து கறி சாதம் குழம்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு மரவையில் வச்சு தூக்கின்னு வருவா, எடுத்துக்கின்னு வருவா எங்களுக்கு இந்த சாப்பாட்டு டயத்தில். அந்த ரீசர்ச் பிரியிடும்போது இங்கே பண்ணி வச்சுருப்பா அந்த முட்டை, இந்த ரத்தம் அதெல்லாம் கிண்டி கிண்டி வச்சுருப்பா. ஓடியாந்து தண்ணியை குடிச்சு விட்டு சாப்பிட்டு விட்டு ஓடுறது. மத்தியானத்துக்கு இதை கொண்டுக்கின்னு வருவா. சாயங்காலத்துக்கு என்ன பண்ணுவா, ஒரு கொட்டானில் தேங்குளெல்லாம் சீடை ஏதாவது இருக்கும் ரெண்டு இது அதை கொடுத்துருவாங்க. மத்தியானம் நாங்கள் கசாப்பிடலாம் சாப்பிட்ணுன்னா சாயங்காலம் இது கொடுப்பாங்க. அது சாப்பிட்லைன்னா எங்களுக்கு வந்து கஞ்சி குடிக்கும். கஞ்சியும் இந்த கறி மீன் என்ன வச்சுருக்காடோ சாப்பிட்டு வைப்பாங்க. அப்போ எங்கள் அப்பா தான் இருந்தாங்க இந்த பழைய வீட்டில். எங்கள் அப்பா தான் என்ன பண்ணுவா, எங்களுக்கு கஞ்சியை தினைஞ்சு சுண்ட குழம்பு இருக்குல்ல, நல்லா சுண்டை வச்சுட்டு அந்த சுண்டை குழம்பு எல்லாருக்கும் ஒவ்வொரு கையில் பிடிச்சி ஒவ்வொரு கை கொடுப்பா, நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் அப்பத்தாவோட அப்பத்தா வந்து நம் எங்கள் அப்பத்தா வந்து உங்கள் அப்பத்தாவோட பேச மாட்டா, எங்களோட பேசிப்பா. அப்புறம் சென்மேரிஸில் போய் படித்தோம். எந்த கிளாஸ் வரைக்கும்? 7th படிச்சு. பெரியம்மா வந்து 8th என்னமோ படித்தா. அவளை இருக்கணும்னா நான் போக மாட்டேன். கனகாட்சி கள்ளத்தூரில் படித்தா. அப்போ எஸ்எஸ்எல்சி படித்தான்னு நினைக்கிறேன். ஹாஸ்டலில் சேர்ந்து படித்தாங்களா? கள்ளத்தூரில் ப்ளஸ் ஒன்னா ப்ளஸ் டூவாக படித்தேன். அப்போ எந்த வருஷம் அது? இந்த கல்யாணம் பண்ணுற டயத்தில் படித்து முடிச்சுட்டு வந்தான்னு நினைக்கிறேன். 64 படித்து முடிச்சுட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பெரியம்மாவுக்கு பெரியத்தைக்கு வந்து 62 நம்ம கல்யாணம். எனக்கு என்ன வயசு இருக்கும் அப்போ? என்ன ஏஜ் இருக்கும்? எனக்கு 20 வயசு. பெரியம்மாவுக்கு என்ன வயசு? அவளுக்கு 22 இருக்கும். கல்யாணம் பண்ணையில் எத்தனை வயசுன்னு தெரியாது. என்ன கல்யாணம் பண்ணையில் அவளுக்கு 22 வயசு, எனக்கு 20 வயசு, கணக்கு 18 வயசு. உங்கள் அப்பாவுக்கு 16 கொல்ல. அப்புறம் நடு சித்தப்பாவுக்கும் சின்ன சித்தப்பாவுக்கும், நடு சித்தப்பா வந்து 6 இங்கேன்னு, உங்கள் அப்பாவுக்கு 6 கழிச்சு தான் நடு சித்தப்பா வந்தேன். சின்ன சித்தப்பா வந்து 1.5 கழிச்சு. நடு சித்தப்பாவுக்கும் 1.5 அப்போ நாங்கள் எல்லோரும் நான் அப்போ நடு சித்தப்பா பிறந்தாச்சு அங்கே.
இப்போ இங்கே வரையில் 57 அடி சித்தப்பாவை படிக்கணும் தான். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் சின்ன சித்தப்பா பிறந்தது. 1.5 வருஷம் கழிச்சு பிறந்தாங்க. அப்போ வந்து சின்ன பிள்ளையாக இருக்கீங்களா, நாங்கள் ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ ஒரு இதுவாக இருப்போம் பிரியமாக. அப்போ சின்ன சித்தப்பா நடிச்சித்தப்பா ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அடிக்கணும் பெரிய ஐயா அப்படின் போவோம். பெரிய ஐயா அப்படினா இங்கே பெரியம்மா இருக்கா தெரியுமில்ல, பெரியம்மா அவங்க நல்லா தலையில்லாமா பஞ்சன் இல்லாமான்னு பேர் வச்சு ரெண்டு பேரும் நல்லா முட்டத்தலை அடிச்சு நல்லா கொழு 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 கொடுன்னு இருப்பாங்க. அவங்க நான் ரெண்டு பேரையும் அடிக்கணுவோன்னா பெரிய பிண்டலை சொல்லுவா நல்ல குட்டி சேர்த்துருக்கான் மொத்த அப்படின்னு. ஆயா ஆயாவே அப்பத்தாவே பழைய வீட்டிலேருந்து எப்போ எந்த வருஷம் இங்கே வந்தீங்க? 57 வந்தோம். அங்கே எத்தனை பேர் இருந்தாங்க பழைய வீட்டில்? அப்போ பழைய வீட்டில் ஏகம்ம பெரியத்தா, வெட்டி பெரியத்தா, கமலி ஆச்சி மூணு பேர், நம்ம அப்பத்தா வீடு பாட்டி பாட்டி வீடு ஒன்று நாலு வீடு. நாலு வீடு இருந்தபோது என்ன பண்ணுவாங்க, அந்த கமலி ஆச்சியும் கமலி ஆச்சி அந்த பட்டாளையிலே நடக்க விட மாட்டாங்க. அவன் கீழே இறங்கி நடக்கலாம் திட்டு திட்டுவா. அதுக்காக தான் ஐயா இங்கே வந்து விடுவாங்களா. பட்டாளினா எதை சொல்ல? பட்டாளினா மேலே இந்த வளவில் மேலே பற்றி இருக்குல்ல, நாலு இது இருக்குல்ல, அதில் அவங்க பற்றி தனித்தனியாக இருக்குல்ல, அவங்க பற்றியில் அந்த பக்கம் அவங்க வீட்டு பக்கம் ஏற விட மாட்டான். பிள்ளைனா நடந்து கீழே நடந்து போனோம் இல்லைனா திட்டுவா. அதுக்காக அப்புறம் ஐயா வந்த ஒருபாடு இந்த வீடு வாங்கினார். அப்போ இந்த வீடை வாங்கையில் ஐயாவுக்கு அப்பத்தாவுக்கு தம்பி இருக்காள்ல சின்னையா தெரியும்ல, தெரியும், அவங்க வந்து தான் வீட பார்த்துக்கினான். இங்கே கட்ட போது கட்டுற போது பார்த்துக்கினான். அப்புறம் என்ன சொன்னேன், இங்கே வீடு கட்டினாங்க. ஆமாம் வீடு கட்டினாங்க. அப்புறம் ஐயாவும் போயிட்டு போயிட்டு வருவாங்க. வீடு கட்டையில் ஐயாவும் இருந்தாங்க. அப்போ இவ்வளோ பெரிய வீடு கட்டினீங்களா எப்படி? அப்போவே வீடு பெருசாக தான் கட்டினேன். பெருசாக இருந்துச்சு. இந்த ரூம் எல்லாம் தடுக்காமல் பெரும் ஹால் ஹாலாக இருந்துச்சு, பெரிய ஹால். இந்த ரூம் இருக்கே இந்த ரூம் அந்த ரூம் இல்லை, ஏசி ரூம் இந்த ரூம், சின்ன மாமா சின்ன சித்தப்பாவோட ரூமெல்லாம் இல்லை, ஒரே ஹால். இங்கிட்ட ஒரு ஹால், அங்கிட்ட ஒரு ஹால், அங்கிட்ட ஒரு ஹால், மூணு ஹால். நல்லா காற்று வரும், ஜன்னல்லாம் திறந்து வச்சுருவா. எங்களுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு ரொம்ப காற்று நல்லா வரும். அப்புறம் பெரிய பெரியத்தைக்கு வந்து 62 கல்யாணம், எனக்கு 64 கல்யாணம். கனகத்தைக்கு எத்தனை கல்யாணம் தெரியல. இங்கே தான் இந்த வீட்டில் தான் கல்யாணம் நடந்துச்சு. இந்த வீட்டில் கல்யாணம் நடந்துச்சு. உங்கள் ஏஜ் அப்போ 20 கல்யாணம் ஆகிறப்போ? எனக்கு 20. சரி, ஃபஸ்ட்டு மீனாத்தைக்கு நடந்துருச்சு. ஆமாம். அப்போ என்ன நடந்தது? அப்போலாம் மீனாத்தைக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் சொன்னாங்களா? ஆமாம், மீனாத்தைக்கு அந்த வீடு வந்து பெரிய வீடு, பெரிய வீடுன்னு அந்த வீடை பார்த்து செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மீனாத்தை விட பெரிய வீடு, குடும்பமும் பெரிய குடும்பம் அவங்க வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு அவள் எங்கே இருந்தா, மதுரையில் இருந்தான்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளைகள்லாம் பிறக்கையில் மதுரையில் இருந்தாங்க. சித்ரா பிறக்கையில் மதுரை, இங்கே சித்ரா இங்கே இருந்தாள், இங்கே பிறந்தா ஆயா வீட்டில், அப்பத்தா வீட்டில். அதான் இங்கே பிறந்தான்னு தெரியல. இல்லை, இப்போ மீனாத்துக்கு கல்யாணம் ஆகி அப்புறம் எத்தனை வருஷம் கழித்து கனகத்துக்கு கல்யாணம் ஆச்சு? மீனாத்தைக்கு 62, எனக்கு 64 கல்யாணம். மீனாத்தைக்கு 62 நினைக்கிறேன், தெரியல. 62 64 சரியா ஞாபகம் எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. கனகத்துக்கு வந்து 67 or 68 கல்யாணம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 64 கல்யாணம்? எனக்கு 64. ஓகே. 64 ஆனி மாதம், எனக்கு வந்து மாப்பிள்ள படிச்சிருக்கா அப்படின்ட்டு. ஆனால் எப்பவும் அப்பத்தா வந்து காய் வாங்க போவாங்க, போயிட்டு வரும்போது ஒரு மாப்பிள்ள வந்துருவா.
அப்படி எனக்கு வந்து படித்தோம் அப்படி அப்படின்னாங்க. ஆனால் ஐயா சொன்னாங்க, இல்லை எப்படியோ அங்கே ரொம்ப வீடு, எங்கள் வீடு அவ்வளோ இதாக இருக்காது, ஆனால் படிச்சிருக்காங்கிறது ஆயா தான் ரொம்ப மும்முரமாக அப்பத்தை செஞ்சாங்க. கனகத்தைக்கு வந்து பணங்காசு நல்லா வீடு செஞ்சாங்க. அப்புறம் பெரிய உங்கள் அப்பாவுக்கு பொண்ணை போய் நாங்கள் யார் வீடோ இதுக்கு போய் பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்த கூட உங்கள் அப்பாவுக்கு செஞ்சாங்க. 19 கல்யாணத்துக்கு மும்முரமாக பேசினாங்க. அப்புறம் 1 தள்ளி போச்சு, 1 தள்ளி போச்சு. அவங்க வந்து அப்புறம் அவங்களே வந்தாங்க. வந்த ஒருப்பாடு எனக்கு 1 ஜெயிலின ஒருப்பாடு கல்யாணம்னா 19 பேசினாங்க. அதுக்கப்புறம் 20 கல்யாணம் பண்ணிச்சு. சொல்லுங்க, 19 20 கல்யாணம் பண்ணிச்சு. அப்போ வந்து உங்கள்கிட்ட மாப்பிள்ளை ஃபோட்டோ எதுவும் காமிச்சாங்களா? பொண்ணு பார்த்தீங்களா? காமிக்கல. மாப்பிள்ளை பார்த்துருக்கோன்னு சொன்னாங்க. அவங்க தான் அவங்க வீட்டில் இந்த வள்ளி ஐத்தேன்னு பிள்ளைத்தா வீட்டில் வள்ளி ஐத்தேன்னு சொல்லுவாங்க. அவங்க எங்களுக்கு அங்கிட்ட தூரத்தை சொன்னோம். அவங்க வந்து என்ன பொண்ணு பார்த்தா, பொண்ணு பார்க்குற போது எப்படி காலு, அப்போ எனக்கு வந்து உட்காந்துருந்தேன்னா மரத்து போச்சு, காலு சரியா இல்லையோன்னு நினப்பவங்களுக்கு. அப்புறம் ஒரு தடவை நடக்க விட்டு பார்த்துட்டாங்க. ஐயாவுக்கு அதுலாம் கொஞ்சம் கோபமாக இருக்கும். நடக்க விட்டு பார்த்தாங்க. அப்புறம் எங்கே பொண்ணு பார்த்தது? இங்கே. இங்கே தான். காலுக்குள்ள மாமா வரல? மாமாலாம் வரல. மாமாவுக்கு என்னோட ஃபோட்டோவை காமிச்சாலும் என்னன்னு தெரியல, ஆனால் நான் பார்க்கல. அப்புறம் அவங்க சொல்ல கேட்கவும் நானும் சரின்னுட்டேன், படிக்கும் அப்படின்னா சரி அப்படின்ட்டேன். எப்போ பார்த்தீங்க மாமாவை? மாமாவை கல்யாணத்தை நினைக்க பார்த்தேன். இப்போ மாதிரி எல்லாம் அப்போ இல்லை. எப்படி ரியாக்ஷன் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா? இல்லை ஏதாச்சும் நீங்கள் நினச்சிருப்பீங்களா, மாப்பிள்ளை இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படியெல்லாம் இல்லை? அப்புறம் அனு வந்து 65 பிறந்தான். இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கே இருந்தீங்க? கல்யாணம் கழிச்ச 2 பாம்பே போயிட்டேன். எனக்கு பாம்பே போகணும் கொஞ்சம் ஒரு பயம். மாமா ஆல்ரெடி பாம்பேல இருக்காங்கங்கறது உங்களுக்கு தெரியுமா? ஆமா, 62 இருந்து வேலைக்கு போயிருக்காங்க. அதனால 64 தான கல்யாணம், 2 அங்க இருந்துட்டாங்க. அப்ப சொன்னாங்களா பாம்பேல தான் மாப்பிள்ள இருக்காங்க அப்படினு? அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? எதுவும் சொல்லல. அப்ப ஒண்ணும் சொல்லல. என்ன திருச்சி ஐயாலாம் சொன்னாங்க, பாம்பேல நல்ல வீடெல்லாம் வாங்கிடலாம், நல்ல சம்பாத்தியம். அப்ப வந்து 600 நல்ல சம்பாத்தியம்னு இருக்கும். இப்ப இல்ல, அப்படி இல்ல அப்படின்னாங்க. அப்புறம் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி 2-3 என்னமோ பாம்பே போயிட்டேன். அங்கே போனாக்கா எனக்கு கண்ணை கட்டி காட்டின விட்ட மாதிரி ஒரு பயம் வேற. என்ன இல்லை, இங்கேருந்து போகும்போது அப்பத்தாலாம் என்ன சொன்னாங்க உங்கள் ஃபீலிங்ஸ்? ஐயா எல்லாரும் ஒரே ஆளுங்க, எனக்கு அதுக்கு மேலே இப்போ மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ வந்து ஒரே ஆளுங்க. அப்போ வந்து ரொம்ப தள்ளிங்கிற போது ஒரு மனசில் ஒரு பயம் வேற. ப்ளஸ் மாமாவோட இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசுனதும் இல்லை. கல்யாணம்னா ஆமாம், கல்யாணத்து அன்னைக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்த 3 நாளே பாம்பே போகிறீங்க அப்பா அம்மா விட்டு? ஆமாம், எனக்கு ஒரே அழுக, எனக்கு அவ்வளவா இதாக இல்லை. அதுக்குள்ளேயும் ஒரு ஆட்சி அங்கே எங்கள் சொந்தக்கார ஆட்சி, அவங்களுக்கு சொந்தம் திருப்பூர் நாராயணஜித்தியார் விட என்னமோ காரப்பில் இருக்காங்க. அந்த ஆட்சி வந்து இல்லை வந்து போகலாம் அப்பா, வந்து வந்துருந்து அம்மா அப்பா ஆத்தா அப்பச்சியை பார்த்துக்கலாம், ஒன்றும் இது இல்லை அப்படின்னு ரொம்ப தைரியமெல்லாம் சொல்லி சொன்னாங்க. ஏன்னா 3 போது ரொம்ப பயந்துவானே. அப்போ இங்கே டெலிஃபோன் இருந்ததா? ஃபோன்லாம் இல்லை, ஃபோன்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, லெட்டர் தான். அப்போல்லாம் லெட்டர் தானே. எத்தனை நாள் ஆச்சு பாம்பே போக உங்களுக்கு இங்கேருந்து? அதான் 2 இந்த மாதிரி தான். ஐயா யாரும் கூட வரல உங்களோட? வரல, ஐயாலாம் இல்லை, நானும் அவங்கள தான் போனோம். அதுக்கப்புறம் 1 சென்னு ஐயா வந்து மாமா இப்போ நார்மலாக பேசுவாங்க. நீங்கள் பாம்பே போகும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. அப்புறம் 1 சென்னு ஐயா ஆயா அப்போ தான் ஐயா மாமியா என்னை கொண்டாந்து என்னை பார்க்குறதுக்காக வந்தா.
பாம்பே போய் இறங்கணும்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபீலிங்ஸ் ஃபர்ஸ்ட் டைம்? மைண்ட் வெயிட் தான் இருந்துச்சேன், எல்லாம் ஹிந்தி ஹிந்தியும் பேசவும் எனக்கு ஒன்றும் வழங்கலை. அந்த வேலைக்காரியை விட்டு அவளுக்கு அவள் பேசுறது எனக்கு. மாமா என்ன சொன்னாங்க, என்ன உங்களுக்கு தைரியம் கொடுத்தாங்க? இல்லை அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை. நாங்கள் அப்போ வந்து நாங்கள் வந்து போய் இறங்கின பிற்பாடு இளைய பெருமானே சோச்சாமி சம்பந்திய அவங்க அங்கே இருந்தா, அவங்க எப்படி தான் போய் இறங்கணும், அங்கே தான் இருந்தேன். அப்புறம் அங்கே ஒரு மாதமாக என்னமோ இருந்துட்டு வேறு வீடு பார்த்து வேறு வீட்டுக்கு போட்டு ஐயா அப்போ தான் என் மாமியார் எல்லோரும் வந்தாங்க பார்க்க. அதுக்குள்ளே நீங்கள் நல்லா செட்டில் ஆகிட்டீங்க? செட்டில் ஆகிட்டே இருந்தாலும் ஒரு ஏக்கம், இவ்வளோ தூரமாக இருக்கு வந்துச்சு வந்துட்டோமே அப்படின்னு ஒரு இதுதான். சீக்கிரம் போக முடியாது, இப்போ மாதிரி இருந்தவளும் புறப்பட்டு போனோடனே வந்து லெட்டர் எதுவும் போட்டிங்களா ஐயாக்கு? போன உடனே போட்டிங்களா எப்படி? போன உடனே போட்டாச்சு, போட்டேன். ஐயாவும் அடிக்கடி எழுதுவா. ரீச் ஆக எத்தனை நாள் ஆகும் ஒரு லெட்டர் நீங்கள் போட்டிங்கன்னா? டூ டேஸ் ஆகுமா கூட ஆகும்? ரெண்டு நாள் தான் ஆகும். ஞாபகம் இல்லை, ரெண்டு நாள் தான் ஆகுமா? நீங்களே போஸ்ட் ஆஃபீஸ் போய் போட்டிங்களா இல்லை? இல்லை இல்லை, எழுதி போடுவேன், மாமா கொண்டா போட்டுருவா. வெளியே எப்போ போனீங்க பாம்பே போயிட்டு? உடனே வெளியெல்லாம் போய் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கூட்டிக்கணுவா நாங்கள் இந்த சண்முக அந்த ஹால் அங்கெல்லாம் இந்த கச்சேரிக்கெல்லாம் கூட்டிக்கணுவா. எனக்கு அப்போ ஒன்றும் ரசிக்க தெரியாது, இப்போ தான் எல்லாம் தெரியும். அப்போ எனக்கு ஒன்றும் ஒன்றும் தெரியாது, ஏன்னா இங்கேருந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறவல்ல கூட கூட கூட்டுறதில்ல. வெளியில் ஐயா வந்து தையக்காரர் வந்தால் கூட வெளியில் கூட வர விட மாட்டாங்க. நீங்கள் மதுரை தேவக்கோட்டை இதை தவிர்த்து வேறு எந்த ஊருமே போனதில்லை? ஊருக்கு போனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் திருச்சி. ஓகே, எத்தனை தடவை போயிருக்கீங்க? திருச்சிக்கு சின்ன பிள்ளையாக இருந்தால் குடிக்கணுவா, பிஜிஐயா இருக்கா இல்லை? அப்போ உமையா சித்தி தெரியும்ல, உமையா உனக்கு என்னவனு? யார்? டாக்டர் சித்தி, டாக்டர் திருச்சி ஐயாவோட மக. தெரியல. சோலை பிரியமா தெரியுமா? அவங்க தங்கச்சி நாராயணையா தெரியும். அவங்க எல்லாம் அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தா, எனக்கு லீவ் நாள்னாக்க நான் தான் படிக்கலையே. கொண்டு விட்டுருவா, கொண்டு விட மாட்டாங்க. அவங்க வந்து குடிக்கணுவா. எதில் கூட்டிகிட்டு போவாங்க அப்போ? கார் இல்லை, ரயில்ல. இங்கே ரஸ்தாலேந்து? ரஸ்தாலேந்து. ஆமாம், கூட்டிக்கணும். இல்லை காசி, காசி ஐயா தெரியும்ல, காசி ஐயா வந்து கூட்டிக்கணுவா. கூட்டிக்கணும் ஐயா, அவங்க வீட்டில் விட்டுருவா. அவங்க வீட்டில் அந்த பிள்ளைகளோட விளையாடு. இங்கேருந்து ரஸ்தா வரைக்கும் அப்போ எதில் போவீங்க? பஸ்ஸு? ஆமாம், பஸ் தான் இருந்துச்சு அப்போ. ம், காசி குட்டிக்கணுவா, அங்கே விட்டுருவா. நாங்கள் அங்கே பிள்ளைகளோட இருந்துக்கணும், அவங்க வீட்டில் டெரஸ் இருக்கும், அங்கே அதுக்கு படிக்கீங்கன்னு அவங்க வாய் பார்த்துக்கணும் தந்திருப்பேன். அப்புறம் அது ஏன் நீங்கள் குட்டிக்கணுவா? ஏன் நீங்கள் படிக்கணும்னு கேட்கல? எனக்கு அங்கே வந்து சென்ட் மேரிஸ் ஸ்கூலில் பெரிய நாய், ஆளோயிரம் நாய் இருக்கு. பயந்து பெரியம்மா பெரிய படிக்க வேண்டாங்கவும் நானும் படிக்கலை. அதுக்கப்புறம் படிச்சிருக்கலாமே தோணுச்சா ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு? நான் படிக்கலை, எனக்கு பேச்சு பழக்கத்தில் தான். என்ன படம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க? திருச்சியில் தான் பார்த்தீங்களா முதல் படம்? ஆமாம், திருச்சியில் வந்து அவங்க அவளோட கூட்டிக்கணும், காரக்குடி கூட்டிக்கணும் வருவா. இல்லை திருச்சியில் இருக்கையில திருச்சியில் பார்ப்போம். புதுவெயிலுக்கு வரும்போது சின்ன நேரத்தில் திருச்சி ஐயா வந்து புதுவெயிலுக்கு கூட்டிக்கணும் வருவான். அப்போ கூட்டிக்கணும் வரையில் காரக்குடியில் இந்த வெள்ளின்னு வெள்ளி வெள்ளி ஏதோ வெள்ளித்திரை என்னென்னமோ படமெல்லாம் தெய்வ பிரவி. முத முதல்ல நீங்கள் பார்த்த சினிமா? காரைக்குடியா திருச்சியா? திருச்சியில. அப்போ எப்படி தேட்டர்லாம் வியந்து பார்ப்பீங்களா எப்படி? ரொம்ப காரில் குடிக்கணுவா பார்ப்பேன். அப்போல்லாம் ஒன்றும் தெரியாது இல்லையா? அப்போ தேட்டரா டூரின் டாக்கிஸா? தேட்டர் தான். காரைக்குடியிலேயுமே அது தேட்டர் தான், இங்கே தேவ ஹோட்டலில் தான் டூரின் டாக்கிஸ். ஆமாம், இங்கே ஒரே ஒரு படம் பார்த்தேன், என்ன படம்னு ஞாபகம் இல்லை. பாசமலரை என்னமோ பார்த்தேன் போல.
ஐயா வேண்டாம் பாக ஆயா மட்டும் சில டயத்தில் ஆயா குட்டிக்கினு எங்களை குட்டிக்கணும் வருவா. அந்த மாமாவோட ஃபர்ஸ்ட் பார்த்த படம் பாம்பே. ஆமாம் ஹிந்தி படம் இல்லை ஹிந்தி படம் இல்லை தமிழ் படம் ஏதோ. ஓ அங்கே ஓடிச்சு சர்க்கிளில் ஏதோ ஒரு படம் பார்த்தேன் என்ன படம் ஞாபகம் இல்லை. அடிக்கடி தேட்டர் போவீங்க அங்கே? இல்லை அங்கேயே ஒன்று ரெண்டு படம் ரொம்ப படம் பார்க்கறது இல்லை. ரெண்டு மூணு படத்துக்கு குடிக்கணுமா சண்முகானந்தா போவோம் கச்சேரி போனால் ரசிக்கவும் தெரியாது விடும் தெரியாது ஏதோ கூட போயிட்டு அங்கே டப்பில் இந்த ஆனந்த் ஹோட்டல்னு இருக்கும் அங்கே சாப்பிட்டு வருது. அப்போ பாம்பே பிடிக்காது கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏண்டா இப்படி செஞ்சு விட்டால் நமக்கு இவ்வளோ தூரம் போய் பார்க்க முடியலேன்னு ரொம்ப அழுகையாகும். தனியாக இருக்கையில் அழுதுருவேன். இங்கே மாமா வந்து காலையில் 7:30 மணிக்கு போயிட்டு 5:30 மணிக்கு வருவா. அப்போ எனக்கு வந்து அவ்வளோவா நல்லா சமைக்க தெரியாது. அப்போ சொல்லுவா இப்படி குழைய குழைய சாதத்தை குழைய குழைய வடிச்சிருக்கேன்னு. இப்போ குழைய வேண்டியிருக்கு வயசான உடனே அப்போ குழைய குழைய வடிச்சு சாதம் கூட வடிக்க தெரியலேம்பா. அப்புறம் அப்புறம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நல்லா சமைக்க வந்து அது வரைக்கும் சமையலை பற்றி மாமா எதுவும் கமெண்ட் கொடுப்பாங்களா? இல்லை எதை வச்சது போ சாப்பிட்டுட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நல்லா பண்ணு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சாதம் தான் வடிக்க கூட சாதம் வடிக்க கூட தெரியலேம்பா. அப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் என்னென்னாக்கா பாட்டி வீட்டுக்கு இந்த பன்னியப்பையா இருக்காள் நம்ம போனோம்ல அந்த வீட்டில் கொண்டு ஆயா பாட்டி விட்டுருவா எங்களை. நான் கனகு பெரிய பெரியத்த மூணு பேரையும் கொண்டு விட்டுருவா. அங்கே நாங்கள் வந்து என்ன பண்ணுறது அப்போ தென்மேற்குள்ள படித்தோம். படிக்கிறது ஆயா விட்டுக்கிட்ட மாந்தோப்பீட்டில் இந்த பஸ் வரும். அப்போ இந்த இவங்க இருக்காங்கல்ல ஜட்ஜி வீட்டில் மீனாச்சு ஜட்ஜி வந்து அவங்களும் வருவாங்க. அங்கே பஸ்ஸு போகும் எங்களை ஏற்றிக்கினு அங்கிட்ட போய் அவங்களையும் குடிக்கணும். அப்போ எல்லோரும் ஒன்றா பார்த்துக்குவோம். ஓ இல்லை எங்களை கொண்டா பாட்டி வீட்டில் விடுவாள் அங்கே படுக்கிறதுக்கு ஒன்று தீண்ட இடமா இருக்கும். எழுத்த வீட்டில் ஒருத்தர் தெய்வானே ஆச்சின்னு இருந்தா அவர் கோயம்புத்தூர்ல இருந்தா. அவங்க வீட்டில் நாங்கள் ராத்திரிக்கு சீதையை பார்த்தா ஆயா பாட்டி வீட்டுக்குள்ள சீதையை பார்த்தான்னு இருந்தான். அவங்க குட்டிக்கணுவா அங்கே போய் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு வரது காலையில். அப்புறம் அனு பிறந்த அனு வந்து இங்கே தான் பிறந்தா பாட்டி ஆயா அப்பத்தான் வீட்டுலேயே பிறந்தா ருக்மணி அம்மான்னு வந்து பார்த்தா. அதுக்கப்புறம் லக்ஷ்மி வந்து இதில் அப்போ தான் எதுவும் பாம்பே வந்து உங்களோட இருந்தாங்களா? எங்கள் அப்பாலாம் பாம்பே வருவாங்களே உங்களை பார்க்க அதெல்லாம் இருக்கு. அது வந்து லக்ஷ்மி பிறந்த வீட்டில் கொண்டாந்து விட்றக்கா அப்பாவும் சின்ன சித்தப்பாவும் வந்தா. லக்ஷ்மி பிறந்தாப்புல லக்ஷ்மி வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு ஆஸ்பத்திரி இருந்துச்சு அந்த ஆஸ்பத்திரியில் பிறந்தா. அவள் பிறந்து ஒரு 40 நாளில் என்னை கொண்டாந்து உங்கள் அப்பாவும் சின்ன சித்தப்பாவும் கொண்டாந்து விட்டார். கொண்டாந்து விட்டுட்டு ஒரு 2-4 நாள் இருந்துப்பா இருந்துட்டு ஊருக்கு வந்துட்டா. எனக்கு அப்போவெல்லாம் உங்கள் அப்பாவை எல்லாம் விட்டு பிரியவே மனசு இருக்காது. ஒன்றாவே வளர்ந்துட்டோமா ஒரு அப்படி ஒரு இதாக இருப்போம். அப்போ சின்ன சித்தப்பாவுக்கு 12 வயசு லக்ஷ்மி பிறந்த வீட்டில் 12 வயசுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒசரமாக இருப்பா. அப்போ நாங்கள் வந்து சின்ன தினோடு வீட்டில்தான் இருந்தோம். அப்புறம் அவங்க அந்த வீட்டுக்கார மாட்டில் சொல்லி மாடியில் ஒரு ரூம் தந்தாங்க அதில் அப்பா படுத்துப்பாங்க அப்பா வந்துட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் வரிசைக்கு ஒரு 10 வீடு இருந்திருக்கோம் வாடகைக்கு இருந்துட்டு கார்த்திக் பிறந்த வருஷத்தில் நாங்கள் இருக்க காட்டுக்கு ஒரு வீடு வாங்கினோம். எப்போ உங்களுக்கு பாம்பே பிடிக்க ஆரம்பிச்சது? பிடிக்க ஆரம்பித்தது இந்த 74 74 அப்புறமே எனக்கு பிடிச்சிருச்சு. வீடு வாங்கிட்டோம். உங்கள் லைஃப்பில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்னென்ன? ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் அது ரெண்டு பொண்ணும் பிறந்துருச்சுன்னே அதே கவலையாக இருந்தது. மூணாவது பொண்ணு பிறந்துருச்சோ பொண்ணு தான் என்ன பண்ணுறேன்னு ஒரு பயம். நம்ம அப்போ தான் என்ன சொல்லுவாங்க இந்த மூணாம் அந்த இது மாதம் தள்ளி போச்சு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கணும் ஐயா சொன்னால் இல்லை ஆம்பளை பிள்ளை பிறக்கணும். அப்போ தான் அடித்து சொன்னாங்க. நான் தான் என்ன செய்யறது அப்போல்லாம் க
கார்த்திக் வயிற்றில் இருக்கப்போனா சித்தி விநாயகர்னு பாம்பேயில் ஃபேமஸ். அங்கே கோயிலுக்கு காலங்காத்தால் போயிடுவேன். போயிட்டு போயிட்டு வந்து மத்தியானத்துக்கு மேலே சாப்பிடுவேன். பொம்பளை பிள்ளை பிறக்கணப்படாது, ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு ரொம்ப. அதுக்கு முன்னாடி 6 வருஷம் பழனிக்கு நடந்தேன். பொம்பளை பிள்ளைக்கு அப்புறம் ஆம்பளை பிள்ளையை பிறக்கணும், 3வதும் பொண்ணாக இருக்கக்கூடாதுன்னு 6 வருஷம் நடந்தேன் பழனிக்கு. அப்புறம் திருப்பத்தூரில் கார்த்திக் பிறந்தது வந்து திருப்பத்தூரில். அப்போ ஐயா இருந்தா இங்கே, அப்போ நடிச்சித்தப்பா படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்புறம் ஐயா ஒரு 3-4 மணியை போல் நடிச்சித்தப்பா வந்து அவசர அவசரமாக படிக்கிறத நிறுத்திவிட்டு பாவம் சொல்லவும், அப்புறம் அப்பத்தாவும் ஐயாவும் நான் குடிக்கணும் இதுக்கு போனான் திருப்பத்தூர். இங்கே பக்கத்தில் இருக்கல திருப்பத்தூர், அங்கே அங்கே ஆஸ்பத்திரி மிஷன் ஹாஸ்பிட்டல் ஆமாம் காரைக்குடி தேவகோட்டை ஹாஸ்பிட்டல் இல்லை. அப்போ அங்கே வரணும் இந்திரா ஜானம் என்னமோ. அதுக்கப்புறம் பிறக்கிற வரைக்கும் நான் கந்தவஷ்டி கவசம் தான் படித்தேன். எனக்கு வலியை விட பொம்பளை பிள்ளையா பிறந்த அப்படின்னு ஒரு வலி தான் பெரிய வலியாக இருந்தது. அப்புறம் அவன் வரணும் ஹாப்பி. ஆமாம், ஆனால் பிள்ளையாரே ரொம்ப வேண்டதுனால பிள்ளையாராட்ட அப்போ வந்து கருப்பாக தான் இருப்பேன். லட்சுமி வெள்ள விளையன்னு இருந்தேன், கார்த்திக் வந்து கருப்பு தான். ஆனால் ஆம்பளை பிள்ளையா பிறந்தவங்க ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவெல்லாம் பார்க்க வந்தா அங்கே, உங்கள் அம்மாவுக்கெல்லாம் பிடிக்கும் ரொம்ப. அப்போ தான் என்ன சொன்னாங்க? அப்போ தான் அப்போ தான் பேசாமல் இருந்தா அவங்களும் இந்த பயப்போ விளவு நாள் தள்ளி கொஞ்சம் தள்ளி தான் பிறந்தேன். நான் பொம்பளை பிள்ளைனே எனக்கு ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து இருந்தேன். இங்கே வந்து இருந்தால் 2 மாதம் இருந்திருக்கேன், 2 மாசமாக இருந்தேன். இருந்துட்டு அப்புறம் கொண்டாந்து விட்டாங்க அப்பத்தாவும் ஐயாவும் கொண்டாந்து விட்டாங்க. நாங்கள் அப்போ வந்து அணுசக்தினர்னு இந்த ஆஃபீஸோட குவார்டர்ஸ் அது பெரிய வீடு, அங்கே வந்து கொண்டாந்து விட்டு ஒரு 20 நாள் இருந்துட்டு 10-15 நாள் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். 10 நாள் இருந்தா இருந்துட்டு என்னை கொண்டாந்து விட்டு பார்த்துட்டு வந்தா. அதுக்கப்புறம் அப்போ தான் கொஞ்சம் அடிக்கடி பாம்பே வந்தா. ஐயா வந்து ஒரு 4 தரம் வந்திருப்பா, 3-4 தரம் வந்திருப்பா. அப்போ தான் ஒரு 10 தரம் வந்திருப்பா, அப்போல்லாம் வருவா. ஸோ இது இல்லாமல் வேறு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன? நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல? சரி, இது வரைக்கும் நீங்கள் வந்து இதெல்லாம் நான் நினச்சேன் எனக்கு அதெல்லாம் இன்னும் நடக்கலை அப்படின்னு நினச்ச விஷயங்கள்? நான் வந்து எங்கள் வீட்டில் வீடு இல்லை. அப்போ என்ன வந்து அந்த தாளையூருக்கு நடந்து போகிறேன், அப்போ வந்து நடக்க முடியும். அப்போ இந்த அடுத்த வீட்டில் பெரியாச்சின்னு ஒருத்தர் இருக்கான். அவங்க நான் வந்து 1 வருஷம் மாமா வந்து பெல்ஜியத்தில் வேலை பார்த்தான், லண்டன் இது போயிருந்தான், அல்ல பெல்ஜியம் பெல்ஜியம் போயிருக்கு. நான் இங்கே 1 வருஷம் அப்பத்தா வீட்டில் இருந்தேன். அப்போ அனு அக்கா சென்மேரிஸில் படித்தான், 1வதோ 2வதோ படித்தான். லக்ஷ்மி சின்ன பிள்ளை, அவளை வச்சுக்கிறதுக்கு போது என்ன பண்ணுறது, அப்பத்தாட்டை விட்டுட்டு நான் கோயிலுக்கு நடந்து போகிறேன் அவங்களோட பெரியாச்சியோட. அந்த அச்சுக்கு வாட அப்போ கோயில் எல்லாம் அந்த சின்ன சின்ன குடிசையாட்டாக இருக்க வீடை பார்த்துட்டு இந்த மாதிரி இருந்தால் கூட நமக்கு ஒரு இருந்தால் கூட போதுமே. பாம்பேயில் இங்கே இங்கே தேவோட்டையில் இல்லையேன்னு ஒரு வருஷம். அதான் 2 வளவு வச்ச வீட்டில் தானே இருந்தீங்க? ஆமாம், பழைய வீடு ரொம்ப சாங்கர பழைய வீடு. போன வந்த ஒரு டாய்லெட்லாம் வசதியாக இருக்காது. அதனால அப்பத்தா விட்டு கொடியாந்துருவேன், ஊருக்கு வந்தால் அப்பத்தா விட்டு கொடியாந்துருவேன். என் மாமியார் திட்டுவாங்க திட்டுவாங்க. நான் உங்கள் மாமாவுக்கு அது பிடிக்காது, ஆனால் எனக்கு வந்து அங்கே ஒன்றும் இதாக இருக்கிறதுனால சின்னத்தில் வந்து ஐயா என்ன பண்ணுவாங்க, நான் இங்கே இந்த வீடு கட்டி வர்றவங்கெல்லாம் அந்த கால் வழியில் வந்து சிமெண்ட் தர போடல, கால் மண் விட்டுக்குன்னு சொல்லுவேன். ஐயா இந்த காலத்தில் வந்து நினச்சாக்கா உடனே அடுத்த நிமிஷமே பண்ணிடுவான், அந்த காலத்துலலாம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஐயா என்ன பண்ணாங்க, நான் கால் மண்ணு ஓட்டு உங்கவன் அடுத்த நாளே சிமெண்ட் எல்லாம் போட்டோன்ட்டு அடுத்த நாளே
இன்னும் நிற்க போட்டேன். அதில் ரொம்ப சந்தோஷம். அதனால் அது எனக்கு இன்னமும் நினைப்பு வரும். உடனே போட்டாங்க. போட்டு ஐயா எப்போவுமே என்னை மறுக்கோழின்னு சொல்லுவாங்க. தெரியம்மா கேட்டியாரு, நீ மறுக்கோழியாரு கேட்டா உலகம் தெரிய மாட்டேன் அப்படின்பா. எப்போ எப்போ ஊருக்கு போனாலும் மலையாவுக்கு போயாலும் உனக்கு என்ன வாங்கி வரேன் கேப்பா. நான் அவ்வளோ இதாக சொல்லிட மாட்டேன், இது வேணாம் அது வேணும்னு. ஆனால் ஐயாவே அங்கேருந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையிலாம் என்ன பண்ணுறது, பட்டுப்பா வடைனா ஒன்று தான் வாங்குவா, ரொம்பலாம் வாங்க மாட்டாளே. இப்போலாம் நினச்சா பிள்ளைய என்ன வேணாலும் வாங்கலாம், அப்பா அப்படி இல்லை. அதான் அப்படி தான் வாங்குவாங்க. வாங்கினாலும் நாங்கள் போ இதாக திருப்பிக்க நல்லா இதாக இருக்கும். அப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். என்னொன்றுமா வெளியே ஊர் கோயிலுக்கெல்லாம் போகணுன்னாக்கா என்ன கோயிலில் போய் இந்த பிள்ளையில குடிக்கணும் வரேன் பேசாமல் இந்த நல்ல பாவடை சட்டையை போட்டு வெளியில் இந்த இதில் திண்ணையில் உட்கார வச்சுட்டு இந்த கடலை முட்டாய் அது இது கடலை அதுகளை வாங்கிட்டு கொடுத்தா போகிறோம், வெளியிலெல்லாம் போக வேண்டாம்ப்பா. நாங்களும் அது மாதிரி இருந்துருவோம். அந்த அங்கே விற்கிது இல்லை எல்லாம் அதுகளை வாங்கிட்டு ஒரு பேக பொட்டலம் கொடுப்பா, அதை சாப்பிட்டு பேசாமல் இந்த ஆனாலும் ஒரு இதாக இருக்கும், என்னடா போடுற ஆள்லேன்னு. ஆனால் அந்த ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அந்த இதுகளை வச்சதை சாப்பிட்டு பேசாமல் இருப்போம். இட்லி எல்லாம் கொடுத்து விடுவா. கொடுத்து விட்டாக்கா என்ன பண்ணுறது, கோசமல்லியை ஊற்றி கொடுத்து விட்ருவா, மூணு இட்லி சாப்பிடும். அந்த மூணு இட்லியில் கோசமல்லி ஊற்றி கொடுத்தா அது ரொம்ப கட்டியாயிரும், அதனால் அதை வச்சு மல்லு கட்டி சாப்பிடுவோம். இப்போ எந்த காலத்தில் பிள்ளைய சாப்பிடாதுங்க. அப்போ இந்த துணுக்கம் அப்போலாம் அந்த பஞ்சு முட்டாய் விற்கும், அதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும், வாங்கி தருவா. இட்லி தருவாள். அந்த அங்கே துலுக்க வீட்டில் போய் பஸ் சேருவோம். இங்கே இருக்கையில் இந்த பக்கத்தில் ஒரு வீடு இருக்குல்ல, இந்த பொட்டி கடைக்கு ஆப்போசிட்டில் அந்த வீட்டில் போய் பஸ் சேருவோம். அங்கே போனாக்கா சட்டியை திறந்து பார்ப்போம். அப்போ நல்லா குண்டாக இருப்பேன் நான், இப்போவும் குண்டு தான். ஆனால் அப்போ குண்டாக இருக்கிற போது நல்லா கலராகவும் இருப்பேன். அப்போ அந்த இது என்ன பண்ணுவோம், அங்கே துலுக்கோட்டு பிள்ளைய மும்தாஜ் மெகராஜ் அப்படின்னு நூர் ஜகான்னு பிள்ளைய எங்களோட வருங்க பஸ்ஸில் ஏற. அந்த பிள்ளைய வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்போவும் இட்லியும் மீனும் தேங்காய் சட்னி தான் வைப்பா, வச்சு சாப்பிடுவா. சாப்பிட்டுக்கிட்டு கையில் எங்களோட தூக்கு சட்னியை திறந்து வைப்பா. போந்தா குழி மாதிரி இருக்க, போந்தா குழி மாதிரி இருக்க, இந்த மூணு இட்லி தானா அப்படின்பா, இதான் சாப்பிட்டியா அப்படின்னு. ஆனால் அப்போ நல்லா கொழுக்கு முழுக்கணும் இருப்பான். நான் இருப்பேன், பெரியம்மா அப்படி இருக்க மாட்டான், வலியாக தான் இருப்பாள். அப்புறம் போயிட்டு வீட்டுக்கு வருவோம், போட்டாலும் சாப்பிட்ருவோம். வந்த உடனே கஞ்சி வச்சுன்னா கஞ்சியும் கறி வச்சுருப்பாங்க, அதான் சிக்கன் மட்டன் ஏதாவது இருக்கும், வந்து ஒழுங்காக சாப்பிட்ருவோம். இப்போல்லாம் பிள்ளைய சாப்பிடாதுங்க, அப்போ நாங்கள் சாப்பிடுவோம். அந்த சாப்பாடு கொண்டு போன அன்னைக்கு கறிவிடாமல் தயிர் சாமும் தருவா. அதை கொண்டு போகிறதுனால அந்த தயிர் சாமும் கறிவிடம் கொண்டு வரதுனால சாயங்காலம் வந்த உடனே தேங்காய்லாம் சீடை இனிப்பு சீடை இருக்கும், அது தருவாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஆசைப்பட்டு உங்கள் அப்பச்சிட்ட கேட்டிருக்கீங்களா, இது வேணும் அது வேணும்ன்ட்டு? அவங்க கொடுக்குறதும் வாங்கிப்போம். ஆமாம், கொடுக்குறதும் வாங்கி, அதுதான் சொல்லுவா மறுக்கோழின்னு, நீ ரொம்ப மறுக்கோழி பிள்ளையம்பா. அப்புறம் தை மாதம் லட்சுமி பிறந்தா கார்த்திகை கொண்டாந்து விட்டாங்க. அப்புறம் இந்த தை மாதத்துக்கு நடந்து நடந்து போகல ஒரு வருஷம் அந்த லட்சுமிக்காக சொல்லிக்கணும், நடந்து போயிட்டு வர்ற போது ஐயா இருந்தாங்க 98ல். அப்போ என்ன ஒரு மாதம் தான் ஆச்சு இங்கே இருந்தேன். ஐயா வந்து என்னை போக விடலை. அப்போ வந்து 59 என்னமோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பட்டு சேலையும் இல்லை 60 முதல்ல 59 தந்துட்டான் ஒரு பட்டுச்சேலையும் 1000 என்னமோ தந்தாங்க. அப்புறம் 60 வந்து இந்த ஐயா சாக போகிற டயத்தில் 60 அந்த டயத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு மோதிரம் வைர மோதிரம் 7 நீங்கள் ஞாபகம், 7 நினைக்கிறேன், வைர மோதிரம் எனக்கு ஒரு தாள் செங்கிலி எங்கள் அப்பா 6000 கொடுத்தாங்க 6000 கொடுத்தாங்க. கொடுத்து நீ போயில வாங்கிக்கத்தான் இது இருக்குன்னு சொன்னாங்க.
ஆனால் அப்பா ஐயா நல்லா இருந்தாங்க, என்ன போகவிடலை. எங் பிரார்த்தனை அப்போ பிறந்திருந்தா, அப்போ பிரார்த்தனாவுக்கு வந்து ஜாண்டிஸ்ன்னு சொன்னாங்க. எனக்கு இங்கே இருப்பு கொள்ளலை, போகணும். ஆனால் ஐயா போகக்கூடாதுன்னுட்டா. எப்படி போகக்கூடாதுங்கிற ஆளே, எல்லோரும் தானே இருக்காங்க, நம்மளை மட்டும் போகக்கூடாதுங்கிற ஆளேன்னு எனக்கு கொஞ்சம் இதுதான் வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் ஐயாவுக்கு தோணி இருக்கு, நம்ம போக சாக போகிறோம், இப்போ போனோம்னா சீக்கிரம் வர முடியாதுங்கிறதுனால அப்படி சொல்லியிருக்கா. எனக்கு அது அப்போ புரியலை. சரி, இவங்க எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா, அந்த பிள்ளைக்கு முடியலை, நம்ம ஆடு போயிடும்னு சொல்லிட்டு நடுமாமா வந்திருந்தேன். நடிச்சிருக்கவா வந்திருக்கிற போது அப்போ ஐயாவுக்கு வந்து 84 என்னமோ 84 நினைக்கிறேன். அதுக்காக சும்மா சிம்பிளாக பண்ணுவோம்ட்டு கோயிலில், சிவன் கோயிலில் 80 அப்போ பண்ணிக்குவோம்ட்டு 80 ஆட்டு கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போகணுட்டு இருந்தா. முத நாள் அன்னைக்கு எனக்கு வேணா அந்த சீப்பு ஜீடைன்னு ஊருக்கு கொண்டு வரதுக்கா, சரி நம்ம ஊருக்கு போயிடுவோம் கட்டாயம், அப்பா ஐயா சொன்னால் சொல்லிட்டு போகிறான்னு சீப்பு ஜீடை பண்ணச்சேன்னு பண்ணச்சேன்னா. அந்த அக்கா எனக்கு அப்பா ஐயாவுக்கு எதிராக வந்துருச்சு, 2 தகரம் கொண்டு வந்து 1 ரூபா அடித்து கொடுத்தேன். அப்போ 400 ரூபா அந்த தகரம், 2 தகரம். ஐயா என்ன ஒன்றுனாக்க பார்த்துக்கினே இருந்தா, இருந்து விட்டு போக போகிறோமே, இவ எதுக்கு வெட்டியில் இதை வாங்குறான்னு தோணி இருக்கு. அதனால் சொன்னாங்க, நீ உன் நோத்த வாட்டம் குதிரையாக இருக்கத்தா, என்ன எல்லா இடத்துலையும் விற்கும், இதெல்லாம் விற்காதுதான், எதுக்கு இங்கே வாங்கி சமைக்கிற அப்படின்னா. எனக்கு அது குத்தமாக பட்டுச்சு, என்னடா இப்படி சொல்கிறாளே, நம்ம தானே வாங்கிக்கணும் வரோம், இது எதுக்கு சொல்கிறாங்க ஐயான்னு ஒரு சங்கடமாக இருந்துச்சு, கொஞ்சம் கோபமாகவே இருந்தது. அப்புறம் மறுநாளைக்கு ரெடியாக கிளம்பிட்டேன். சரி எப்படிமா அத்தா, தெரியாமல் சொல்லிவிட்டேன், நீ போகாதத்தா அப்படின்னா. என்னடா இப்படி சொல்கிறாங்க அத்தனை. அப்புறம் இந்த நடுமு சித்தப்பா வரவன் சாந்தி அவன் 80 வந்ததில்லை, 80 வந்தவாள் நடிச்சுட்டு பிறந்தா, அவங்களோட நம்ம போயிடுவோம்னுட்டு சரசக்கான ஒரு அக்கா இருந்துச்சு. அந்த அக்கா சாதம் டைட் சாதம் பண்ணி கத்திரிக்காய் பொரியலை நம்ம பண்ணிச்சு, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, டப்பாவில் வச்சு கொண்டுக்கணும் வரதுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் இங்கே இருந்தோம், இருந்து காலையில் எதுக்கான் ஐயா முதல்ல நல்லா பேசினாங்க. மறுநாளைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருந்தா, சரி நம்ம போகிறவங்களுக்கா டல்லாக இருக்கா அப்படின்றதுன்னு நான் நினச்சிருக்கேன். எதுக்கு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு போ வந்து போகாத தண்ணாக, ஆனால் இல்லை அந்த பிள்ளைக்கு ஜாண்டிச்சு இருக்கு, நான் போகணும்ட்டு ரெடி பண்ணிவிட்டு நடிச்சித்தப்பாவோட போகிறதுக்கு அவன் வேனும் என்னமோ கொண்டாந்துருந்தேன் மெட்ராஸ். அந்த வேனில் கிளம்பவும் இருக்கையில் எதுக்கு டாக்டர்கிட்ட போய் பார்த்துருவோம்ட்டு மீனாக்கு இருந்த டாக்டர் தெரில, ஆமாம் அவரை கூட்டிக்கு வந்து காமிச்சான். 6 மணியை போல், 6 மணிக்கு காமிக்கிற போது அவர் என்ன சொன்னார், இல்லை சார் பல்ஸெல்லாம் இறங்கிருக்கு, ஒரு மணிக்கு வரைக்கும் தான் தாங்கிட்டார், எல்லாம் ஊருக்கெல்லாம் போகிறான்ட்டார். அதனால நான் சரின்னு போகலை. அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தா, அதுக்கப்புறம் இந்த நானும் நடிச்சுட்டப்பாவும் தான் இருந்தோம் பால். அப்போ இந்த மீனாட்சிக்கா தான் வந்தது, அது போயிடுவா போயிடுவான்னுச்சு, பால் ஊற்றுங்க பால் ஊற்றுங்கன்னு. அப்புறம் நானும் நடிச்சுட்டப்பாவும் இருந்தவங்க பால் 2 பேருமே ஊற்றணும். அப்போ மடக்கு மடக்குன்னு குடித்தான், அப்போ உசுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஒரு மாதிரி விற்கின மாதிரி இருந்துச்சு, 2-3 தரம் விற்கும் மடக்கணும். அப்போ 6:30 இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டில் பொதுவாகவே ஐயாவுக்கு வந்து நடு நடுவில் ஹார்லிக்ஸ் எல்லாம் அடிச்சு கொடுப்பேன் இருக்கிற போது. அப்போ வந்து சமையலுக்கெல்லாம் ஆள் இல்லை. அப்புறம் அந்த சரசக்காவை அந்த டயத்தில் கூப்பிட்டா, நான் ஏதாவது பண்ணுவேன் அப்போ தான் பண்ணுவாள். அப்போ அந்த உமையக்கா அப்படி இருந்தது. அப்போ என்கிட்ட பேச முடிகிற போது என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் ஐயாவும் யாராருக்கிட்ட என்ன வேலை வாங்கணுமோ அது வாங்கிக்குவாங்க. சின்ன மாமா வந்தாக்க, சித்தப்பா வந்தாக்க, இந்த கணக்கு எனக்கு என்னென்ன வாங்கணுமோ அது சொல்லுவாள். உங்கப்பா வந்தால் என்னமோ அது சொல்லுவாள். நான் வந்தாக்கா என்ன இந்த கட்டிலில் வந்து நாடகத்தில் அது நல்லா துவைச்சி அயன் பண்ணி வச்சுருப்பா, அதை பின்ன சொல்லுவாள். ஆசை சொல்லுவாள், சட்டை உட்கார விடுறது இல்லைம்பா. நான் ஐயா அதெல்லாம் பண்ணி ஐயாட்ட வந்து நான் என்ன மாதிரி வாங்கிட்டு வந்தோம்னாக்கா பாதிக்கு பாதி சொல்லுவோம். அவ்வளோதான். அப்புறம் அதான் ஐயா போயிட்டு அப்புறம் இருந்துட்டு அப்புறம் யோசித்தோம். அப்போ அந்த சீடையெல்லாம் எடுத்துன்னு போக முடியலை, எல்லாருக்கும் இருந்தவர்களுக்கெல்லாம் ஆள் கொஞ்சம் கொடுத்து அதை காலி பண்ணோம். அதனால் இவங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் நமக்கு தான் விளங்கலை அப்படின்னு சொன்னேன்.
தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு தான் தெரியலை. அதனால் அப்பா ஐயாவோட அப்படி ஒரு கோமா, இப்போவும் ஆயாவோட கொஞ்சம் அப்புறம் ஐயாவும் பாவம் அப்படின்ட்டு வந்துச்சு. ஆனால் ஐயா ஐயாவுக்கும் நல்லா பண்ணுவேன், ஆனால் சில டயத்தில் கொஞ்சம் எரிச்சலாக வரும், என்னடா அப்படி சொல்கிற ஆளுங்க. மற்றபடிக்கு ஊருக்கு போகிறபோது வந்தால் வந்து சவுந்தரானி முன்னாடி வந்துடாதா எப்பவும் போல கோட்டை மேலுக்கு வந்துட்டு நான் எங்கே இப்போ எல்லாம் நீங்க மாட்டாய் இப்படி தான் இருக்கான்ட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் சொல்லவும் அது பொக்கு பொக்குன்னு வந்துச்சு, அது தெரிஞ்சுக்கணேன்னு சொல்லியிருக்கா, நமக்கு தான் தெரியலை. அதுமாரி அப்பத்தாவுக்கும் ஐயாவுக்கும் முதல்ல தெரிஞ்சிருக்கு, எனக்கு தான் தெரியலை. சரி அவ்வளோதானே, இப்படி வாங்கினா கூட போதுமேனு நினப்பேன். அதுக்கப்புறம் அருண் சோமசுந்தரம் தெரியுமில்ல, உங்கள் வங்காளத்தில் அவர் வந்தார் நாசிக்கில் பேசுகிற போது எல்லாருக்கும் முன்னாடி பப்ளிக்காக சொன்னார், இவ்வளவு இது எல்லாம் பண்ணுறாங்க, இவ்வளவு கும்பிட்றாங்க, ஒரு சொந்த ஊரில் ஒரு வீடு வாங்கலைன்னு. உடனே மாமாவுக்கு ரோஷம் வந்துருச்சு, அந்த டைமில் அந்த வீடு வாங்கினேன், அது சந்தோஷமாக இருந்துச்சு, நம்மளும் வாங்கிட்டோம்னு. மற்றபடி பாம்பேலையுமே நினைக்கல, ஆனால் கிடச்சிருச்சு, அதனால் இப்போ வீடெல்லாம் இருக்குது. வேறு எதுவுமே நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிறேன்? அதான் வீடு வாங்கணும்னு நினைக்கேன், வீடு மட்டும்தான். ஆம்பளை உள்ள உறக்கணும்னு நினைக்கேன், பிறந்துருச்சு. வேற எந்த ஒரு இல்லை எதிர்பார்ப்புமே கிடையாது, எதிர்பார்ப்பும் கிடையாது. பிள்ளையெல்லாம் நல்லா இருந்தால் போகிறோம். அதான் இது இல்லாமல் கட்டுன்னு படுத்தமா எழுந்திரிச்சமான கோயிலுக்கு போனால் அப்படி தான் நினைக்கிறதுப்பா, எதுக்கு அதை நினச்சிக்கிட்டு? அப்புறம் எதுனாக்க இங்கே இருந்தாக்க எங்களுக்கு வந்து சௌகரியத்துக்காக நான் இருக்க மாட்டோம் சொல்ல, அங்கே எங்களுக்கு வந்து டாக்டர் இதெல்லாம் ஃப்ரீ. வயசான காலத்தில் இங்கே வந்து அமுட்டுக்குனேன், மாமா பேராத அதனால வயசான காலத்தில் இங்கே இருக்காமல் அங்கேயே இருந்துட்டு தான் சௌகரியம். நினச்சா டாக்டர் வீட்டுக்கு போகலாம், ஒரு ஆட்டோ விட்டா இல்லை அந்த இதுவும் இல்லை. அதனால் அப்படி நினைச்சு கேப்டன்கூட சொன்னேன், ஒரு கார் வச்சுக்கணும் நீங்கள் பாம்பேயில் இருக்கலாம்னு. நான் சாண்ட்ரோ வச்சுருந்தேன் முன்னாடி, அதை வச்சு கொடுத்துட்றேன், கொடுக்கலம்மா அதை வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமாக வரும். எங்களுக்கு ஆட்டோவுக்கு வந்து ரொம்பவே மினிமம் தான், 18 ரூபா தான், அதுக்காக வேண்டாம் அப்படின்னாச்சு. கார்லாம் வச்சுக்கணும், அதுக்கு தகுந்தபடி இது போகணும். மாமா அப்படின்லாம் இருங்க மாட்டா, நமக்கு எதுக்கு நானுமே எனக்கு தேவையில்லைன்னு நினச்சேன், அதனால் வேண்டாம்னு விட்டாச்சு. அதனால் இப்போ ஒன்று எல்லாம் நல்லாயிருக்கு. கார்த்தி மாமா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்? காசு பணத்தில் யாரும் விட்டும் ஆசைப்பட மாட்டாள், யாரு தரோன்னு எதிர்பார்க்க மாட்டாள். அவங்களை வந்து கொஞ்சம் நல்லா அவ்வளோதான். மற்றபடி அனு கேட்ட உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் விஷயங்கள்? அனு வந்து நீ நினச்சா அவ தான் எல்லாம், டிக்கெட் எடுக்கிறது எல்லாம் அவ தான், அவள்கிட்ட அதனால விட்டுறது. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை வச்சு பெருமைப்படுற விஷயம், பிள்ளைங்களை நினச்சி பெருமைப்படுறது, நினச்சி பெருமைப்படுறது என்ன என்னென்ன? ஏதோ பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கியாச்சு, நல்லா படிச்சிருச்சுக்க, அதனால் அது அது நல்லா படிச்சுக்கும். இந்த லட்சுமியும் கொஞ்சம் இது, ஆனால் அவள் சமையல் நல்லா பண்ணுவான், சமையல் நல்லா பண்ணுவான். வந்து அவள் படிப்பு படித்து கூட இருக்க, ஆனால் வேலைக்கு போக மாட்டேங்கிறான். கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டானே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அது ஒன்று தான் நிறைவேறலை, மற்றபடிக்கு எல்லாம் நிறைவேறிச்சப்பா. சரி ஓகே அத்தை.